அடுத்தபடியாக எங்களுக்கு எல்லா விதத்திலையும் சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய அன்பு அண்ணன் வின்னர் அலீம் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அண்ணன் வின்னர் அலீம் அவர்களுக்கு நம்முடைய கல்லூரிக்கு உதவி போராட உதவி பொருத்தமான விஷயமே இல்லை. இருந்தாலும் நம்முடைய பேராசிரியர் அசார் அவங்க சொன்னாங்க, அரிமணனுக்கும் ஒரு விஷயம் கொடுக்கணும் அப்படின்ட்டு. சரி, அப்போ அதில் ஒரு நல்ல வாசகம் எழுதணும், என்ன உஸ்தாத் வாசகம் எழுதலாம் அப்படின்னு கேட்டார். இப்போ நானும் யோசித்தேன் அரிமணனை பற்றி என்ன அப்படின்னும் போது டக்குனு எனக்கு தோணுச்சு, மத நல்லிணக்கத்தின் முன்மாதிரி, பிறரை ஊக்கப்படுத்துவதின் முன்மாதிரி, சமூக சேவைகளின் முன்மாதிரி, ஸ்போர்ட்ஸ் கடைகளின் முன்மாதிரி, உங்கள் சேவை சிறக்க வாழ்த்துக்கள், இறைவனிடம் பிரார்த்திக்கிறோம் அப்படின்ற வாசகத்தை சொன்னோம். தொடர்ந்து வந்து நம்முடைய கல்லூரி சிறப்பாக நடப்பதற்கு, ஏன்னா ஒரு சீஃப் கெஸ்ட் வந்து நம்ம நேரடியாக அணுக முடியாது, ஏன்னா நம்மளை மட்டும் உண்டான அறிமுகம் அப்படின்றது அவங்களுக்கு இருக்காது. ஆனால் தொடர்ந்து அறிமண்ணை வந்து ஒரு எந்த சூழலில் இருந்தாலும் ஒரு தொடர்பு கொண்டோடனே உடனே அந்த சீஃப் கெஸ்ட் கிட்ட பேசி அதை அவங்க அழைச்சிட்டு வந்து கூட அவங்களும் வந்து அவங்க நேரத்தை ஒதுக்கி ரொம்ப அற்புதமாக எங்களுக்கு இவ்வளோ நாள் வழிகாட்டி கொண்டிருக்கிறார். தொடர்ந்து அவருடைய சேவையை சிறக்க வேண்டும். இன்னும் பல்வேறு சேவைகள் கம்பத்தில், அதாவது இயக்கமை தாண்டி கட்சியை தாண்டி எல்லாரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு அடிப்படையில் அரிமண்ணை பயணிக்கிறாங்க. தொடர்ந்து அவர்களுடைய பயணம் சிறப்பதற்கு அத்தாய் அரபிக் கல்லூரி அவர் பிரார்த்திக்கிறோம், வாழ்த்துகின்றோம், துவா செய்கின்றோம். நாரே தக்பீர், நாரே தக்பீர். அடுத்தபடியாக நம்ம விண்ணர் அரிமண்ணை நம்ம முன்னாடி ஒரு சில வார்த்தைகள் சொல்றோம். எல்லா புகழும் இறைவனுக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இந்த ஒரு அருமையான விளையாட்டுத் துறையில் பரிசில் பெற்ற மாணவர்களை வாழ்த்துவதற்காக இங்கே எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகைப்படுத்திருக்கின்ற எங்களுடைய அன்பு அண்ணன் வீரபாண்டி அண்ணன் அவர்களை அன்புடன் வருக வருக என வரவேற்கிறேன். மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகைப்படுத்திருக்கின்ற எங்களுடைய அன்பு மாமா சூர்யா செல்வகுமார் மாமா அவர்களையும், மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகைப்படுத்திருக்கின்ற ஏழாவது வார்டு எம்சி அக்கா சுந்தரி பாண்டியன் வீரபாண்டியன் அவர்களையும், மற்றும் என்னுடைய அன்பு தம்பிகள் முத்துப்பிரபு அறிவுநிதி முருகேசன் அவர்களையும் கல்லூரியின் சார்பாக, அதாயி அரபிக் கல்லூரி சார்பாக அன்புடன் வருக வருக என வரவேற்கிறோம். அண்ணன் வீரமாட்டியண்ணன் பேசும்போதும் மாமா சூர்யா செல்வகுமார் பேசும்போதும் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொன்னாங்க. வீரமாட்டியண்ணன் பேசும்போது சொன்னாங்க, இந்த காலத்தில் வந்து ஒரு முறையில் வந்து வளர்க்குறதே ரொம்ப கஷ்டம், இந்த அளவுக்கு உங்களை வந்து உருவாக்கி 7 வருஷம் உங்களை வந்து படிப்பை சொல்லிக் கொடுத்து உங்களை வருங்கால தலைவர்களாக உருவாக்கக்கூடிய இந்த அதாயி அரபிக் கல்லூரிக்கு வாழ்த்துக்கள் சொன்னாங்க. இதிலிருந்து வந்து இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து ஒரு பிள்ளையை வச்சு நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து அந்த பிள்ளையிலே வந்து நம்மளுடைய என்ன பேச்ச கேட்குது, ஒவ்வொரு நேரம் வந்து யாரோட சேர்றாங்க, எங்கே போகிறாங்க, என்னங்கிறதே ஒன்றும் நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. அப்படி இருக்கிற இந்த சூழ்நிலையில் உங்களை எல்லாத்தையும் வந்து இப்போ ஒரு 40 பிள்ளை இருக்கீங்கன்னா, 40 பிள்ளைகளே வந்து ஃபஸ்ட் இயர் வந்து இங்கே வந்து படிக்க வந்துருப்பீங்க, என்ன செய்யணும்னு உங்களுக்கு தெரியாது. வீட்டை விட்டுட்டு வந்து நம்ம இங்கே இருக்கும்போது உங்களுடைய வீட்டு நாமமாக இருக்கும், அதையெல்லாம் உங்களை வந்து கண்ணு கருத்துமா உங்களை பார்த்து இந்த நாட்டுக்கு எப்படியாவது ஒரு நல்ல தலைவர்களை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயத்தை செஞ்சுக்கிருக்க அந்த அதாய் அரபிக் கல்லூரி முதல்வர்களையும் மற்றும் ஆசிரியர்களையும் இந்த நேரத்தில் பாராட்டினாங்க, அவங்களுக்கு நன்றியை சொல்லிக்கிறேன். அதே போல் மாமா செல்வகுமார் பேசும்போதும் ஒரு விஷயத்தை சொன்னாங்க, செல்ஃபோன் விஷயம். இந்த 7 வருஷமாக வந்து செல்ஃபோன் உங்கள் கையில் இல்லாமல் இதை நீங்கள் தொடர்ந்து வந்து
பல விஷயங்களை இந்த செல்போன்ல வந்து பார்த்தீங்கன்னா நல்லது இருக்கு கெட்டது இருக்கு. மேக்ஸிமம் நம்ம விஷயம் நம்மளுக்கு வந்து நல்லது கண்ணுக்கு தெரியாது, கெட்டது மட்டும்தான் உடனே கண்ணுக்கு தெரியும். வீட்டில் இருக்கிற பார்த்தீங்கன்னா பசங்கள் நம்மளும் எவ்வளோ சொல்லுவோம் செல்போனை வந்து பார்க்காதீங்க பார்க்காதீங்க, அதையும் மீறி வந்து நம்ம வீட்டில் எல்லா நேரத்துலையும் பார்த்துட்டே இருப்பாங்க. அதையெல்லாம் வந்து உங்களை வந்து உருவாக்க இல்லாமல் அந்த செல்போன் அந்த இதை இல்லாமல் உலக கல்வி மார்க்க கல்வி இந்த ரெண்டு கல்வியை வந்து இரு கண்ணாக பார்த்து அதனுடன் சேர்த்து விளையாட்டையும் வந்து உங்களுக்கு கொடுத்து ஊக்கப்படுத்திக்கின்ற அந்த ஆதாய அரபிக் கல்லூரியை வாழ்த்துறாங்க, அவங்களுக்கு இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ நான் மாணவர்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம்னா ஒரே ஒரு விஷயம்தான், ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பாதம் இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு பாதம் இருக்கும். ஒருத்தர் வந்து கிரிக்கெட்டில் இப்போ பரிசுகளை வாங்கின கிரிக்கெட்டில் வாங்கியிருப்பீங்க, வாலிபாலில் வாங்கியிருப்பீங்க, அத்தனத்தில் வாங்கியிருக்கீங்க, ஷெட்டில் காக்கில் வாங்கியிருக்கீங்க, இப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பாதையாக இருக்கும். ஒருத்தர் வந்து கிரிக்கெட்டில் நல்லா விளாண்டுக்கிறாங்க, அவருக்கு வந்து வாலிபால் வராது, அவர் வந்து என்னென்னா அவர் கிரிக்கெட் விளாட்றது பார்த்துட்டு அவர் நல்லா விளாட்ற நான் அவர் மாதிரி வர முடியலையே அப்படின்னு நீங்கள் நினைக்கூடாது. உங்களுக்குன்னு ஒரு பாதையை வந்து இறைவன் கொடுத்துருக்கேன், அந்த பாதையில் நீங்கள் வந்து சரியான முறையில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து வெற்றி வாழ்க்கையில் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ ஒருத்தர் போகிற பாதையில் வந்து நீங்கள் பயணிக்கணும்னு நினைக்கும் போது உங்களுடைய பாதையை வந்து அப்படி ஸ்டாப் ஆகி நின்றோம். உதாரணத்துக்கு என்னென்னா வந்து ஒருத்தர் நல்லா படிச்சுக்கிட்டு இருக்காரு, இவர் நல்லா படிக்கிறாரு நம்ம இவர மாதிரி வர முடியலன்னு சொல்லிட்டு நீங்கள் அவரவே பார்த்துக்கிட்டு தின்னுவீங்க, உங்களுடைய படிப்பு வேஸ்ட் ஆகும். நீங்கள் சரியான முறையில் உங்களை மட்டும் பார்த்துட்டு உங்களுடைய படிப்பையும் சரி உங்களுடைய விளையாட்டையும் சரி உங்களுடைய ஒழுக்கத்துலேயும் சரி நீங்கள் சரிவர வந்தீங்கன்னா வாழ்க்கையில் கண்டிப்பாக வந்து நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவீங்க. அப்படி கூறிட்டு ஒரே ஒரு சிறு கதையை மட்டும் சொல்லிட்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். இந்த விளையாட்டு பற்றி இருக்கிறனால விளையாட்டு கதை, அதாவது வந்து என்னென்னா ஒரு வீட்டில் ஒரு பையன் வந்து ரூமில் வந்து விளையாடிக்கிட்டே இருக்கான், அவங்க அப்பா வந்து கேட்குறாரு என்ன உள்ளே விளையாடிக்கிட்டே இருக்கேன் தனியாக விளையாடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்குறேன். அப்பா அவன் சொன்னக்கூட என்ன வார்த்தை என்னென்னா நான் எருமூட விளையாடிக்கிருக்கேன் அப்படின்ட்டு, எருமூட என்னென்ன விளாட்றேன் அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா நம்ம சின்ன பிள்ளைகளை பார்த்துருப்போம் அந்த இப்போ நீங்கள் அந்த மாதிரி விளாட்ல என்னான்னு தெரியல, ஆனால் வீட்டில் வந்து எறும்பு போச்சுன்னா சின்ன எறும்பு இருக்கும் அந்த பெரிய டப்பா மாதிரி மூடி டப்பா இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு மூடி டப்பா எடுத்து அந்த எறும்பை மூடி அப்படி மூடி வைப்போம், மூடி வச்சுன்னு கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தா எறும்பு வெளியே வந்துடும், மறுபடியும் அந்த எறும்பு போராட்டத்தில் மறுபடியும் தூக்கி அந்த மூடியை வந்து மேலே வைப்போம், மறுபடியும் எறும்பு வெளியே வந்துடும். இப்படிமா நான் விளாடிக்கிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட சொல்கிறேன் அந்த பையன். அப்போ அவங்க அப்பா கேட்குறாரு பரவாயில்ல நல்லா ரெண்டு பேரும் எறும்புடி நல்லா விளாட்றீங்க, இதில் யார் வெற்றி பெற்றதுன்னு கேட்குறாரு. கேட்டவுடனே வந்து அந்த பையன் சொன்ன ஒரு வார்த்தை நான்தே வெற்றி பெற்றேன் அப்படின்னா, எப்படி அப்படின்னு சொன்னால் இந்த எறும்பு வந்து போய்கிட்டே இருக்கு நான் மூடி வச்சு மூடிக்கிட்டே இருக்கேன் மறுபடியும் வெளியே வந்துக்கிட்டே இருக்கேன், அதனால் என்ன சொன்னால் மூடியை திருப்பி வச்சு எறும்பு ஒரே போடு ஓட்டே எறும்பு செத்துருச்சு நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்ட்டேன். அப்போது வந்து அவங்க அப்பா சொல்கிறாரு வெற்றி பெற்றது நீ கிடையாது அந்த எறும்புதே வெற்றி பெற்றுருச்சு, நான் செத்தாலும் பரவாயில்ல என்னுடைய அந்த மூடியை வந்து நான் வந்து சிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அந்த எறும்பு தன் உயிரை கொடுத்தாவது வந்து தன்னுடைய வெற்றி பெற்றுருச்சு. இதை நான் இதை எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா அதுக்காக நம்ம உயிரை கொடுக்கணும் அப்படிலாம் கிடையாது, நீங்கள் வாழ்க்கையில் வந்து வெற்றி பெறணும் விளையாட்டுலேயே வெற்றி பெறணும் அப்படின்னா ஒரு கரெக்டாக ஒரு அச்சீவ்மெண்ட்டை வச்சுக்கிட்டு அதை மட்டும் குறிக்கோளை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து வாழ்க்கையில் வந்து பயணம் செய்ய அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறுவீங்க. வாழ்க்கையில் மட்டும் இல்லாமல் விளையாட்டுத்துறையிலையும் வெற்றி பெற்று இந்த நாட்டுக்கும் உங்களுடைய வீட்டுக்கும் நல்ல தலைவராக உருவாக வேண்டும் என்று கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்து வைக்க நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்க வாழ்க.